எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்துக்காக நீங்கள் உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இந்த மூவியோட வாய்ப்பு கிடைச்சது வந்து ஸ்வப்னான்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து தான். ஸோ அவங்க என்னோடய ஃபோட்டோஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அனுச்சரன் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் படத்தில் என்னை நம்பி உங்கள் படத்தோட ஹீரோயினாக என்னை வந்து ஓகே பண்ணதுக்கு. ஐ டோன்ட் திங்க் எத்தனை டைரக்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் தேட். அண்ட் செகண்ட் திங், எங்கள் படத்தில் இருக்க இந்த ஆர்டிஸ்டோட பட்டாளம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு படத்தில் யார் இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் குரூப்பே இருக்காங்க. டெய்லி ஒவ்வொருத்தர் வருவாங்க, பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஆக்சுவலி ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ நம்ம ரீடெக்லாம் எடுத்தா அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பாங்க, டெய்லி கலாய்ப்பாங்க. அதுவும் யோகி பாபு சார்லாம் இங்கே வாமா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வச்சு நல்லா பங்கமாக கலாய்ப்பாங்க. அந்த இடம்தான் வந்து அவங்க கூட கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கான ஒரு டைமே கிடச்சிது. அண்ட் அடுத்தது வந்து டிஓபி சார், சதீஷ் முருகன் சார், சீரியஸாக டப்பிங்கில் வந்து நானான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பாவாடை தாவணிலாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் என்னை காட்டியிருந்தீங்க. எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, நான் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் கே, உங்களோட எல்லா பாட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. பர்டிகுலர்லி அந்த பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி, அது வந்து செம்ம க்யூட். ஞானக்கரவேல் சார், நீங்கள் வந்து எழுதின லிரிக்ஸ் வாவாக இருந்தது. பன்னிக்குட்டியால் அதை இவ்வளோ இதோட அழகாக டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் லாஸ்ட்லி ப்ரொடியூசர் சார் சமீர் பரத்ராம் சார், தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் திஸ் ஆனஸ்ட் மூவி. ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவிக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ எங்கள் பன்னிக்குட்டி ரெடி. ஸோ இதுக்கப்புறமா எங்கள் பன்னிக்குட்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த படத்தை வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளோ அழகாக பாசிட்டிவாக சேர்க்க முடியுமோ ப்ளீஸ் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். பன்னிக்குட்டி படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகிற படமாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லுவோம், இந்த படத்தில் நன்றி சொல்லணும். சமீர் சார் சூப்பர் டாக்கிஸ், அவரே சூப்பராக இருப்பார் ஆளே பார்க்கறதுக்கு, ஸ்மார்ட்டாக. அப்புறம் திருப்பி உங்களுக்கு நானாக கூப்பிட்ற படம், அடுத்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அனுச்சரன் சார், டைரக்டர் அனுச்சரன் சார், அப்புறம் கருணாகரன் சார், நிறைய பேர், நம்ம ஐயா திண்டுக்கல் யோனி ஐயா, சிங்கம்புலி அண்ணா, இவங்க கூட நடிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம அவங்க கூட நடிக்கும் போது நம்ம ராமர் அண்ணன் சொல்லவே தவிர பாருங்க எப்படி ஒரு முகம் பாருங்க, அமைதியான முகம், சாந்தமாக பார்ப்பல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர். எல்லாருக்கூடியும் நடித்த நம்ம ஹீரோயின் லட்சுமி பிரியா, ஏன்னா லட்சுமி பிரியா வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பரோட்டா கடை வச்சிருப்பாங்க படத்தில், பரோட்டா கடை. அந்த பரோட்டா கடைக்கு நம்ம ஹீரோ போக போகிறோம், கருணாகரன். பரோட்டாக்கு இல்லை சொல்கிற பரவாயில்ல, சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் நியூஸ்லாம் மக்கள் கூட நல்ல மக்கள் பார்க்கணும் இல்லை, தேட்டருக்கு வரணும்ல. பரோட்டா கடையில் இவர் போயிட்டு பரோட்டாக்கு சேருவா சேருவா சேருவான்னு, சேருவா சேருவான்னு அவங்களை கூப்பிடுவாரு. அவங்க வெறும் சேருவா மட்டும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது வந்து நீங்கள் குடும்பத்தோட சேராட்டில் கிளம்பி சேர்ந்து வந்து தேட்டரில் பார்த்தாலும் தெரியும் அவங்க சேர்றாங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம அண்ணன் யோகி பாபண்ணா, தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக யோகி பாபண்ணா முத்த காட்சியில் நடிச்சிருக்காருங்க. முத்த காட்சியை ரொம்ப சிறப்பாக நடிச்சது, அந்த சீன் ஹைலைட்டாக இருக்கு. அந்த காட்சியை நடிக்கும் போது அவர் என்ஜாய் பண்ணதை விட ஷூட்டிங்கில் நாங்கள் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான காட்சி. டைரக்டர் அனுச்சரன் சார் 5000 டேக் வாங்கினார், ஆனால் எல்லா டேக்கையும் வைக்கப்பட்டார் அண்ணன் முத்தத்தை வாழ்றதுக்கு. இதே 4000 தான் 45 டேக் எடுத்து 45 முத்தத்தை வாங்கியிருப்பேன் விட்டாம. இல்லை அதான் அதான் வீட்டில் போய் கொண்டாடி அடி வாங்கியிருப்பேன்றி அதனே அதான் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இது மாதிரி நடக்கும். ஸோ அது மாதிரி அண்ணன் யோகி பாபண்ணா அதெல்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு எப்படி பிஸியாக இருக்காரோ அதை விட டபுள் மடங்கு பிஸியாக அண்ணன் இருக்காரு யோகி பாபண்ணா. ரொம்ப சந்தோஷம், அண்ணனோட நடிச்சதில் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அடுத்தது அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அவரும் வர முடியாமல் போயிட்டுருக்கு காரணங்களெல்லாம். சிங்கம்புலினா எல்லாருமே பயப்படுவாங்க கேட்டால, ஆனால் இப்போ அந்த சிங்கம்புலி அண்ணன் வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் எல்லாருக்குமே. நகைச்சுவை சூழக்கூடிய அண்ணன் சிங்கம்புலி கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, தகவல் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரியாக்ஷன்லான்ட்டு, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் படத்தில். படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த பன்னிக்குட்டியை தேடி பிடிக்கிறது நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க. அடாடா டாடா டா,
வைரமுத்து சார் ஸ்டைல சொல்லணும்னா, நாங்க பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா அப்படின்ற மாதிரி எங்களோட சேர்ந்து புரொடியூசரை பாடுபட்டு இருக்காரு. அதுக்குள்ள சொல்லி அவனும் டைரக்டர் எல்லாம் ஃபுல் டீமு ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணவங்கலேருந்து கேமராமேன்லேருந்து அண்ணா ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப எளியா ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்காக. சூப்பர் டாக்கிஸ் ரொம்ப அருமையாக தயாரித்து மிக சிறப்பாக வருகிற ஜூலை 8ஆம் தேதி வெளியிட போகின்ற பன்னிக்குட்டி என்ற அந்த படத்தில் ரொம்ப இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து தான் எனக்கே தெரியும். காரணம் என் காட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களோடு தான் நான் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரிங்கிற ஒரு படத்தில் வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவாக நடித்தேன் ஒரு கேரக்டர். அதுக்கு பிறகு எத்தனையோ பட வாய்ப்புகள் வந்தது. சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனாராக நடிக்கக்கூடிய கேரக்டர்லாம் வந்தது. அப்போ ஸ்கூலில் நான் ஒரு ஆசிரியராக இருந்தனால சினிமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு போ இல்லாட்டி வாத்தியார் வேலை பாரு. அந்த நெருக்கடிக்குள்ளானதுனால அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அனுசரன் சார் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் என்னை பட்டிமன்ற நடுவர், நான் தான் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தங்கதுரை. நீங்கள் முதல்ல பேசுங்க, அப்புறம் நாங்கள்லாம் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு பெல் அடித்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையில் அது ஒரு புது அனுபவம் தான் இந்த இடத்துல. அது ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம் இது. பத்திரிகையாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் வந்து என்னை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நடிக்கணும் உங்களுக்காண்டியே இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாமியார் கேரக்டர் சொன்னார். சாமியார்களை பற்றி நிறைய நாங்கள் மேடையில் எல்லாம் பேசியிருக்கோம். மேடையில் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கப்போ ஒரு பேச்சாளர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான், நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன் டக்குன்னு. நான் நடுவர், ஐயா நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தாவுக்கும் என்ன வித்தியாசம், நான் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஜீன். அவர் நித்யானந்தா ஒரு அவர் எப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ரெண்டு பேரும் இணைச்சி ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். நான் ஒரு நடுவரை எப்படி பதில் சொல்ல முடியும் டக்குன்னு? இதுதானே எங்களுக்கு பொழப்பே. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு ஒரு பதில், உடனே ஒரு பதில் சொன்னேன். விவேகானந்தர் அவருடைய சீடர்களால் அவர் பிரபல்யமானார். நித்யானந்தா சீடிகளால் பிரபல்யமானார்னு உடனே எல்லாம் இதே மாதிரி தான் கைத்தட்டு. உடனே நான் சீடருக்கு பெண்பால் சீடி கிடையாது, சீடினா காம்பாக்ட் டிஸ்க்கு அப்படின்ட்டேன். இந்த படத்தில் நான் ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை நன்றி மட்டும்தான் சொல்லணும். அண்ணன் கலக்கிட்டு போயிட்டேன், நம்ம என்ன பேசுகிறோம்னு புரியலை. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இல்லை படப்படப்பாக இருக்கு. அண்ணன் வந்து பேசும்போதே அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு உசலம்பட்டி தான் படம் ஃபுல்லாகவே, அந்த சரௌண்டிங்கில் தான் குகை மேலே வந்து ஒரு மலை மேலே ஒரு குகை இருக்குது. அதில் வந்து அண்ணன்லாம் எங்கள் மேலே அப்படி தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டு ஏறி நடந்து வந்து மேலே உட்காந்து வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு சீன்லாம் வந்து இன்னமும் அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளவு சிரிப்பு. அவர் அண்ணன் சொன்னார் என்னையே பார்த்து சிரிச்சேன்னு, அவரை பார்த்து நாங்கள் டோட்டல் யூனிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சிரிப்பு. கத்தி எடுத்து நீட்டுவார், மே கீழேருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வந்து தங்கதுரை வந்து ஆட்டோ டிரைவர். அவர் கத்தியை நீட்டும் போது ஆட்டோ சாவியை விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுவான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படின்னு தெரியாம மறுபடியும் படத்துல ஒரு சீன் சொல்லிட்டாரு, இன்னொரு சீன் நீ ரெண்டு சீன் சொல்லிட்ட விடு, ஏற்கனவே 2 சீன் சொல்லியிருக்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க, அது அப்புறம் போட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பிரஸ் மீட் போயிருக்கேன், ஆனா இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன என்ன சொல்ற மெமரி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். பிரசாத்ல ஃபர்ஸ்ட் நான் வந்த பிரஸ் மீட் வந்து கலகலப்பு படம். ஓ, அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷமா தொடர்ந்து நீங்க எல்லாரும் கொடுக்குற ஆதரவும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷம் கழிச்சு லைஃப்ல எங்க அப்பா அம்மா தவிர என்னை யாருமே இவ்வளவு வாழ்த்தினது இல்லை சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த கேட்டாலே அது நடந்துருங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னார். அதெல்லாம் உண்மை, உண்மையிலே உடம்பு முடியாதவங்கள்ட்ட போய் ஐயோ ஐயோ அப்படிங்கிறத விட, ஏன்னா கோவிட்லயே நிறைய பேர் சொன்னாங்க டாக்டர்ஸ், பாசிட்டிவா இருந்து ரொம்ப தைரியமா இருந்தோம்னாலே பாதி வியாதி குணமாயிடும். அது அழகா ஒரு நகைச்சுவை கலந்து அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு ரோலும் கிடைக்கும் போது என்ன நினைப்போம்னா அந்த ரோலுக்கு நம்ம உண்மையிலே தகுதியான்னு நினைப்பேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ரோல் கரெக்டா பண்ணிடணுங்கிறது தான். உப்பு கரவாடு கதை ராதாமோகன் சார் சொன்னோன்னா அதுல என்ன ரோல் அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படியே பார்த்துட்டு நீ தான் அந்த லீட் ரோல்னாரு. நான் உண்மையிலே கேட்டேன் சார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோல் ஏதாவது பண்றேன் சார் இதுக்கு சார் அப்படின்னு. இல்ல இல்ல நான் கரெக்டா இருக்கும், நீ அந்த ரோல் நல்லா பண்ணேன்னு. உப்பு கரவாடு படத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டேரக்டர் ஆகுது. நிறைய டேரக்டர்ஸ் அந்த ரோலுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவர் நம்பிக்கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அனுச்சரன் சார் வந்து கூப்பிட்டு இந்த கதையை சொன்னோட ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில எல்லா ரோலுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். ஒரு ஹீரோ அப்படிலாம் கிடையாது, 5 ஹீரோ இந்த படத்துல. நான், ராமர் அண்ணன், தங்கதுரை, லியோனி சார், சிங்கம்புலி அண்ணன், எல்லாருமே என்ன சொல்ற ரொம்ப முக்கியமான ரோல். எல்லாருமே உங்களை சிரிக்க வைப்பாங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணி படம் ஃபுல்லா நீங்க சிரிச்சிட்டே பாக்குற மாதிரி இருக்கும் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த படம் ஒர்க் பண்றது. நான் ரொம்ப நாளா ஆசை ஏதாவது ஒரு படத்துல ஃபுல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரோ ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணோன்னு. அதுல ஒன்னு வெங்கட் பிரபு சார், ஒன்னு பிரியதர்ஷன் சார், இன்னொன்னு அனுச்சரன் சார். ஒர்க் பண்ண டே ஒன்ல இருந்து டே எண்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியம். நான் ஒரு என்ன சொல்றது ஜாலியா இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை நிறைய இருக்கும், ஃபுல் மழை, இல்ல திடீர்னு யாரோ ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வரல, இது என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே வேற என்ன பண்ணலாம், இப்ப அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அதை போய் எடுத்துக்கலாமே, அவ்வளவு ஒரு பிளசண்டா ட்ரீட் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சோ மச் அனுச்சரன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.